ஹே ஹாய் கஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம மோனனோட ஃப்ரெண்டு பாரிஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க தான் நம்ம ஹீரோட ட்ரீம் கேர்ள். ஆனால் அது இன்னும் நம்ம ஹீரோனுக்கு தெரியலை. எப்படியாச்சும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த எபிசோடில் என்ன ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சீஜன் வந்து ஹீரோனுக்காக ஒரு அழகான காஸ்ட்யூம் ரெடி பண்ணிட்டு இது கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கால் பண்ண அவங்க எங்கேயோ வெளில இருக்காங்கன்னு சொல்ல உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. மழை வர டைம் நம்ம இப்படி தான் வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் முழிச்சிட்ருக்க அந்த டைம் பார்த்து நம்ம சீஜன் வந்துடுறாங்க. நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, இனிமேட்டு நீ தனியாக போக முடியாது, நான் தான் உன்னை ட்ரா பண்ணுவேன். ஆமாம் ஹீரோ, நேற்று நீ எனக்கு கிஸ் பண்ணலை அப்படின்னா நீ என்னை டேட் பண்ணுறேன் தானே அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோனா ஆமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தான் நம்ம சீஜனுக்கு ஒரே ஹாப்பியாகிடுது. மோனனோட வீட்டுக்கிட்ட வந்ததும் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டே, ஸோ நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க இல்லை வீட்டில் அம்மா வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்ல. ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வெளில தானே இருக்கும், 2 நிமிஷத்தில் உள்ளே போக போகிறேன் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோன் திரும்பி அவங்க அம்மாவுக்கு அப்படியே டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேளை ஃபோன் கேமராவில் என்னோடய ஒரிஜினல் ஃபேஸ் தெரிஞ்சிடுமா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணேன். அதுக்குள்ளார நம்ம ஹீரோ செல்ஃபி எடுத்துடுறாரு. போச்சு போ, நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் போலி அப்படின்னு நம்ம மோனன் பயங்கர ஷாக்காக பார்க்க நம்ம ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்கிறாரு, என்னது உன் ஃபேஸ் எப்படி இருக்கு, என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க, ஒன்றும் இல்லை நேரில் விட கேமராவில் இன்னும் க்யூட்டாக தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மாவை டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, நீ அந்த ரிங்கு போட்டிருக்க வரைக்கும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நீ வந்து அவனோட ட்ரீம் கேர்ள் மாதிரி தான் தெரியுவ அப்படின்னு அவங்க சொல்ல. அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கே மூச்சு வருது. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம சீச்சோன் அந்த ஃபோட்டோவை அவங்களோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண கேம்பஸ் மொத்தமும் அது பயங்கர வைரலாக போயிடுது. ஹீரோவோட ஃப்ரெண்டுலேருந்து நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வரைக்கும் எல்லாருமே இப்போ நம்ம சீச்சோனும் ஹீரோனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மோனன் கிளாஸ்க்கு வந்ததும் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு நிச்சயமாக அவார்டு கொடுத்தே ஆகும், நம்மளை மாதிரி லூசர்ஸ்க்கெல்லாம் நீ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்ப, லவ் பண்ணுறதுக்கு ஃபேஸு லுக்ஸ் எல்லாம் தேவையில்லை, வெறும் மனசு மட்டும் இருந்தால் போதும், நீ தான் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்து சொல்லி காமிச்சிருக்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, நீ இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்கௌண்ட் எடுத்து காட்ட நம்ம ஹீரோனுக்கு ஒரே வெக்கமாக போயிடுது. இப்போ நம்ம சீச்சோன் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல ஹீரோன் தான் அவங்களோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எல்லாரும் தைரியமாக எல்லாத்துக்கும் முன்னாடியும் போயிட்டுருக்க. எல்லாரும் நம்ம ஹீரோ பற்றி தான் பேசுகிறாங்க, அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன், அவனுக்கு எப்படி இப்படி ஒரு ஆள் அப்படின்ட்டு. இப்போ அங்கே கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம சீச்சன் வந்து ஹீரோனை ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. ஒரு 50 வயசு லேடிக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்க அவங்கள பார்த்து பல வருஷம் ஆகுது, அவங்க இப்போ மறுபடியும் ஒரு ஃபேஷன் ஷோக்காக நம்ம ஊருக்கு வர போகிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு நம்ம ஹீரோன் கேட்க, அது என்னோட அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. 50 வருஷம் கழிச்சு இப்போ தான் நம்ம அடி என்னோட அம்மாவை மீட் பண்ண போகிறேன், அவங்கக்கிட்ட எப்படி பேசணுன்னே எனக்கு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்ல. உங்கள் அம்மா கிட்ட நீ கேஷுவலாக பேசணும்னு நினைக்கிறியா ஃபார்முலாக பேசணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. நம்ம சீச்சோன்னு அம்மான்னு சொல்லாமல் ஹாய் மேம் ஹலோ மேம்னு இருக்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சமாவது கேஷுவலாக பேசு அப்படின்னு சொல்லி நம்ம சீச்சோனை கன்சல்ட் பண்ண உடனே அவருக்கு பாஸ்டெல்லாம் ஞாபகம் வந்துடுது, அவங்க அம்மா கூட இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வர அவரும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து மீச்சோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீ இந்த ஊருக்கு வந்துட்டேங்கிறத மோனன் கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, எல்லா விதத்துலையும் நான் அவளை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லா டைமும் நான் தோத்துட்டே தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல. நீ அவளை பீட் பண்ணணும்னு ஏன் நினைக்கிற, அவள் ஒரு வாட்டி கூட அப்படி நினைச்சது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நான் பண்ணின தப்பு தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ப்ளீஸ் எனக்காக நீ அவட்ட சாரி கேட்ட எங்களை சேர்த்து வைக்கிறியா, 7 வயசு மிஞ்ச மாதிரியே இப்போ பண்ணிட்டு இருக்க, நீ பண்ண தப்பை நீ தான் சரி பண்ணும், என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல. இப்போ நம்ம சீசன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போக இவனும் இங்கே தான் படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோவோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கட் பண்ண அடுத்த சீன் இப்போ நம்ம ஹீரோட கிளப்பில் எல்லாத்தோட ட்ராயிங்ஸும் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வர ஃபேஷன் ஷோக்கு முன்னாடி எல்லாத்தோட டிசைன்ஸும் போட்டு காட்ட அதில் ஃபர்ஸ்ட் வர டிசைன் ரொம்ப காமெடியாக இருக்குது, யாருதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுது. அப்புறம் இப்போ தான் புதுசாக அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அடுத்து வர ட்ராயிங் செம்மையாக இருக்குது, யாருதுன்னு பார்த்தா நம்ம மோனன். நம்ம மோனனும் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்க அடுத்த சீனில் இவங்க எல்லோரும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் மட்டும் தனியாக போய் பேசுகிறாங்க. மோனன் கூட நான் 15 இயர்ஸாக இருந்திருக்கேன், ஆனால் அவள் இவ்வளோ அழகாக இருப்பாங்கிறது நான் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன், ஆனால் நீ பரவாயில்ல 15 மினிட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்ல. 15 மினிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர், அவள் எவ்வளோ அழகாக இருக்கா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், உண்மை சொல்லு நீ எதுக்காக இந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோனா அவங்க ஃப்ரெண்டு இந்த டீமில் புதுசாக ஜாயின் பண்ணாங்கிறதுக்காக எல்லாரும் ஒன்று உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இந்த ட்ரிங்கில் இந்த டீ பேக் கலந்து குடிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மீச்சுக்கிட்டு இருந்தால் வாங்கினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. அதுக்கு எடுத்து அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா நம்ம ஹீரோன் அவங்களோட பேரை மீச்சும் தானே சொல்லி வச்சிருப்பாங்க. உனக்கு அவ்வளோ தெரியுமா, அவள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே அழகான பொண்ணு, பார்க்க அப்படியே மாடல் மாதிரியே இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல. எல்லாமே பயங்கர கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க எந்திரிச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கு பார்க்க க்யூட்டாக தெரியுது.
நெக்ஸ்ட் டே நம்ம மூணு சீஜனுக்கு பிடிச்ச அந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு வந்திருக்கா. அதுக்குள்ள அது விற்று போயிருக்கும். அந்த ஷாப்புக்கு சீஜனும் வந்துடுறாரு. நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு கவிதை சொல்ல, நிஜமா நான் அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் கேட்க, அந்த ஷாப்பில் இருக்க கண்ணாடி கிட்ட கூட்டு போய் காட்டுறாங்க, இங்கே பாரு நீ எவ்வளோ அழகாக இருக்க பாரு அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளோ அழகாக இருக்கங்கிறத நானும் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிருக்கேன். சடனாக அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே நம்ம ஹீரோவை வந்து ட்ராயிங் கிளாஸ்க்கு கூட்டு போய் உன் கண்ணுக்கு நான் இப்போ எக்ஸாக்டாக எப்படி தெரியணும் அதை அப்படியே வரைஞ்சு காட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோனை உட்கார வச்சு வரைகிறாங்க. ட்ராயிங் முடிச்சதும் நம்ம ஹீரோன் வந்து பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீச்சோவை தான் நம்ம ஹீரோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ நாளாக நம்ம ஹீரோ தேடினது நம்மளோட ஃப்ரெண்டை தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. நம்ம மீச் ஒன்றும் பாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பாரிஸில் ஒரு பையனை பார்த்தேன் அவனை தான் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு. பாஸ்ட்டில் அவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஸ்டோரியெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் புரிய வர அந்த இடத்த விட்டு அழுதுட்டே அப்படியே போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு போக, இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோன் காலேஜுக்கு வர அவங்களோட ஃப்ரெண்டு மீச்சன் வந்து கால் பண்ணுறாங்க. நான் கேம்பஸ் கிட்ட தான் இருக்கேன், அங்கே தான் சீச்சன் இருக்கானம்மா, இன்னைக்காச்சும் அவனை நேரில் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமாக ஷாக் ஆகி அவசர அவசரமாக ஓடி போகிறாங்க. நம்ம ஹீரோன் உள்ளே வந்ததும் வெளியில் நம்ம ஹீரோயின் தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு மீச்சோனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே கிட்ட போகிறாங்க. இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிகிட்டே கிட்ட போக, நம்ம மூணு இதை பார்த்துடுறாங்க. உடனே அந்த பில்டிங்லலாம் ஃபயர் ஆச்சுன்னா ஒரு மிஷினை வச்சு எல்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி அப்படியே ஃபுல்லாக ஸ்மோக்கை பரப்பி விட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்த விட கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கே கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு வெட்டிங் ஈவெண்ட் இருக்குது அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணோன்னு, அதுக்காக தான் இப்போ நம்ம ஹீரோனா அவங்க ஃப்ரெண்டு போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் அங்கே வந்திருக்க, இவன் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, இதெல்லாம் ஒரு பெரிய கதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ நம்ம மிஞ்சா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, மோனனுக்கு இன்னும் என் மேலே இருக்க கோவம் தீரில் போல, நான் கால் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, நைட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சதும் நம்ம ஹீரோன்ட்ட வந்து கேட்குறாங்க உனக்கும் மீஜோக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, அது ஒரு பெரிய கதை நான் அப்புறமா சொல்கிறேன், உங்களை பற்றின ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, உண்மையாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணுறோம், அவனுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு ஆனால் அது நான் இல்லை, கரெக்ட் கிடையாது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இப்போ போய் எல்லாம் உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு நம்ம மோனன் அங்கேருந்து ஓட கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஹீரோட்ட போய் கேட்குறாங்க, ஒரு வேலை நான் அழகாக இல்லைன்னா அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்க, என்ன பேசுகிற நீ உனக்கும் அந்த மாதிரி தானே, நான் அழகாக இருக்கிறனால தானே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, கேட்டதுக்கப்புறம் என்ன பேசுறேனே தெரியாமல் நம்ம மோனன் அங்கேருந்து கிளம்ப, ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருக்க, இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலில் விழுந்துடுறாங்க. ஸ்விம் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அப்போ அவங்க கையில் இருந்துறீங்க அப்படியே தண்ணியில் கலந்து போயிடுது. நம்ம ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலான்னு கிட்ட வரப்போ நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்துறாங்க. உடனே நம்ம ஹீரோன் அங்கேருந்து திரும்பி ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே வெளியில் போயிடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் நம்ம மோனன் அப்படியே ஒழிஞ்சிட்டு இருக்க, பின்னாடி சீகுனும் வந்து ஹீரோனு எல்லா பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வர, மோனன் ஒன்று பார்க்க தான் வந்தாலும் அவளை எங்கேயும் காணும் அப்படின்ட்டு கேட்க, என்னாச்சு மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டீங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க. இரே நீங்கள் ரெண்டு பேரும் 15 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்கல்ல, இப்போ அவளை பார்த்தா எனக்கு ஏதோ வியடாக இருக்குது, தண்ணிக்குள்ளார அவள் விழுந்ததும் வேறு யாரோ ஒருத்தர் மாதிரி தெரியறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன வளர்ற இரு நான் போய் தேடி பார்க்குற வழியே நம்ம மோனனை கண்டுபிடிச்சிடறாங்க. பயங்கரமாக நம்ம ஹீரோ நினைஞ்சிருக்க, அவங்களோட ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, சீகன் நீங்கிருந்து கிளம்பிட்டானா, அவனை பார்த்தா நான் தயவு செஞ்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்கிறியா ப்ளீஸ், எல்லாம் பேசுகிறேன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, ப்ளீஸ் இப்போதைக்கு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணா, இப்போ என்னை பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு போய் நம்ம ஹீரோட சொல்கிறாங்க, மோனன் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டா அவர் ரொம்ப அப்செட்டாக இருந்ததுனால அப்படின்னு சொல்லி அது உண்மைன்னு நம்பி நம்ம சீகுன் அந்த இடத்த விட்டு போக, இது எல்லாத்தையுமே நம்ம மோனன் பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணாத சீன் நம்ம மோனன் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, இந்த ரிங்கை பார்த்தின சீக்ரெட் அதை போட்டால் எப்படி அவங்களுக்கு பிடிச்சி போன மாதிரி தெரியவாங்க, இதெல்லாத்தையும் சொல்ல, இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, நிஜமாலுமே உண்மை தான், என்னால் இப்போ ப்ரூவ் பண்ணி கூட காட்ட முடியாது, அந்த ரிங் வந்து அந்த பூலில் விழுந்துருச்சு, ப்ளீஸ் எனக்காக அந்த ரிங்கை தேட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, எதுக்கு மறுபடியும் சீகுனு ஏமாத்துறதுக்கு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்க, நான் உன்னை ட்ரீம் கால் மாதிரி தெரியணும் தான் ஆசைப்பட்டேன், உண்மையாலுமே அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு, கடைசியாக ஒரு வாட்டி அவனுக்கு பிரேக்கப் மாதிரி சொல்லிட்டு குட் பாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன், என்னோடய உண்மையான உருவம் கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அப்போ மீச்சு டாக்ஸியில் போகிறாங்க. நம்ம ஹீரோ இங்கடா வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்னால் இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, நம்ம ஹீரோனை தேடிட்டு அந்த ஈவெண்ட் நடந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோன் கால் பண்ணிகிட்டே இருக்க, அவங்க அட்டனே பண்ணல, என்னடா அட்டனே பண்ணல அப்படின்ட்டு போக, ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வந்து நிற்கிறாங்க, நீ வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணுற குணம் பார்த்ததும் அப்படியே ஹாய் சொல்லிட்டு நிற்க, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்த, நான் இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோனும் அங்கே வர, இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆக, நம்ம ஹீரோன் கையில் தான் ரிங்கல் அவங்கள பார்த்து மீஜோனும் இந்த பொண்ணு பார்த்து மோனனும் சொல்ல, அந்த பொண்ணு பயங்கர கோவத்தோட அப்படி நம்ம ஹீரோன் பார்க்க, இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.